ஜின்ன்றது அது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. ஜின்ன வச்சு காப்பாற்றவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அதை வந்து அந்த உருவத்தை அங்கே எடுத்து வைக்கும் போதே அது மறைஞ்சிரும். நீங்க அங்க போய் அவங்க நான் சொல்ற இடத்துல அது வைக்கும் போதே அங்க இருக்காது. அவங்க வீட்டில் வளர்க்குற பூனை நாய்க்குட்டிகள் வந்து அதுக்கு கூட காட்டும். ஜின்ன வச்சு செய்வேன்ன்றது எப்படின்னா, அவங்க பேசும்போதே எனக்கு இந்த ஆள் காட்டி வரலாடும். வேற ஒரு பொண்ணு கூட அவங்க தகாத உறவு வச்சுக்கிட்டு, ஆண் தகாத உறவு இல்லை பெண்ணும் தகாத உறவு வச்சுக்கிட்டு சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகிடும். சில பேர் வந்து இந்த மாந்திரிகத்தையே நம்பாதவங்க, நான் அதெல்லாம் போக மாட்டேன், இவங்கள மாதிரி ஆளுங்க வந்தாக்கா அவங்களுக்கு உடனே மறுநாளே நான் அதை கண்டிப்பாக நான் என்னென்ன ஜின்னன்றது என்னென்னு காட்டிடுவேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின் மாந்திரிகத்தில் கை தேர்ந்த செஞ்சிய தேர்ந்த பார்த்திபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஜின்னை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் பொதுவாகவே இந்த ஜின் பற்றி நம்ம பேசுகிறோம்னா எல்லாருக்குமே இருக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வினா, ஜின்னுனா என்னம்மா? ஜின்ன்றது அது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. ஆனால் அது என்ன சொல்லுவாங்க, மக்கள் வந்து அதிகமாக வந்து ஜின்னுன்னா கெட்டது, அது முன்னோர்கள் சொல்றதை வச்சு அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இது இது வரைக்கும் அது யாரையும் கெடுத்ததோ கண்டதோ இதுவரையும் கிடையாது. மக்களை இது வரைக்கும் அதில் பலனடைஞ்சவங்க நிறைய உண்டு. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நானே நிறைய பேரை கரை ஏற்றி விட்டுருக்குறோம். எவ்வளோ கஷ்டப்படுறவங்கள வாழ்க்கைக்கு நிறைய வழிகாட்டியாக இருந்திருக்குது. அது ஜின்னுன்றது தவறாக மற்றவங்க சொல்றது தானே தவிர, மற்றபடி ஜின் வந்து வாழ்க்கைக்கு தேவையானது. ஒருத்தவங்க பாதிப்புன்னா உடனே அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறது ஜின்னு தான்மா. பொதுவாகவே ஜின்னுங்கிறது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்து வழிபடுறாங்க, அதை வந்து ஏவுறாங்க தொடர்ந்து பொருளாதார செலவு பண்ண முடியாதவங்க தொழில வந்து நம்மளை நம்பி நாடி வரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம செய்து தருவோம். தெரியாம இந்த தொழில நம்ம இருக்க முடியாது. ஒருத்தவங்க பேசும்போதே எனக்கு இந்த ஆள் காட்டி வரலாடும். இவங்க நல்லதுக்கு வராங்க கெட்டதுக்கு வராங்க, ஏன்னா நான் படிச்சது அந்த ஜின் அதுக்கு தான். அவங்க பொய்யே சொன்னாலும் அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம்மா. நமக்கு நல்லவங்களா உலகத்துக்கு நல்லவங்கன்றது முக்கியம் இல்லை. நம்மளை நம்பி வர கிளைண்ட் அவங்களும் நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கு அவங்க பாதிப்பு அதிகமா கொடுத்தா வேலைக்கு ஏத்த மாதிரி அதை செய்வோம்மா. ஓகே ஓகே புரியுது சார். இப்போ நீங்க வந்து அவங்களுக்காக இந்த ஜின்ன வந்து ஏவி விடுறீங்க, அதனால அந்த எதிரிகளுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் வரும்? என்ன ஆபத்துன்னா எப்படி சொல்றது, இவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இப்ப நம்மள நாடி வர கிளைண்ட்டுக்கு என்ன அவங்க செய்யறாங்களோ அதை தான் நம்ம திருப்பி செய்வோம், வேற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இப்ப இவங்களே உங்ககிட்ட பிரச்சனை வராங்களா, இவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு உங்ககிட்ட வருவாங்க? பிரச்சனைகள் மனிதனுக்கு வந்து இன்னைக்கு வந்து இதுதான் பிரச்சனைன்னு கிடையாது. சொத்து பிரச்சனை உண்டு, பிள்ளைங்க பிரச்சனையில இருந்து, கணவன் மனைவி பிரச்சனை, விரும்பியவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், 10 வருஷம் 15 வருஷம் பழகனா என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னுவாங்க. வெளிநாடுகள்ல இருந்தும் போன் வரும், அங்க தொழில் பிசினஸ் சரியில்லை அது இல்லை அப்படின்னுட்டு. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே விசா எனக்கு பர்மிட் ஆகணும், எங்களுக்கு தொழில் அங்கேயே நாங்கள் நிலையா வரணும், 3 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இலங்கை தமிழர்லாம் கூட எனக்கு நிறைய கால் பண்ணுவாங்க. இதில் வந்து மனுஷனுக்கு வந்து பிரச்சனைகள் என்னன்னு இதுதான் அதுதான் கிடையாதும்மா. எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லாமே ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த வில்லி சுனி எல்லாம் வைக்கும்போது ஒரு பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சில எல்லாம் வந்து இந்த மோதிரம் எல்லாம் கொடுப்பாங்க, கயர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லைம்மா. அவங்க ஒரு எதிரி பிரச்சனை வந்தா எதிரியோட பேர் அவங்க அம்மா பேர் இருந்தாவே போறோம் ஜின்னுக்கு, இந்த ஜின் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஒருத்தவங்க விரும்பினவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பேர் அவங்க அம்மா பேர் கிடைச்சா போறோம். மற்றபடி இந்த தொழிலுக்கு இல்லை, எனக்கு இவரால் எனக்கு இந்த தொழிலில் முன்னேற முடியும், இவங்க நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆபத்த
கட்டத்தில் ஆபத்து நிலையில் வர்றாங்க, உயிர் போகிற கட்டத்தில் தான் நம்ம கிட்ட வராங்க. எந்த ஒரு விஷயமா ஆகட்டும், ஒரு காதல் பிரச்சனையானாலும் சரி, குடும்ப பிரச்சனையானாலும் சரி, எதிரி பிரச்சனையானாலும் சரி, நம்ம தாமதித்து உட்காந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்கிறதுக்குள்ளே அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க. எதுக்குமே நம்ம கிட்ட ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்துருவேன், கொடுத்து தான் ஆகணும். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா யாருக்காவது இந்த நோய் வந்து தீர்ந்துருக்கு நான் பண்ணி அப்படின்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியும்? கண்டிப்பாகமா, நான் சொல்லலாம் ஒரு இவ்வளோ பேருக்கு அவ்வளோ பேருக்குன்றது அது முறை கிடையாது. நீங்கள் என் இடத்துக்கு தானே வந்து என்ன பார்க்க போகிறீங்க, அங்கே நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி சில யூடியூபர்ஸ்லாம் வந்து கோஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்ட்டு சில வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ கோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி நீங்க எங்களுக்கு தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். இந்த ஜின் வந்து எப்படி இருக்கும் சார், அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா, இல்லைன்னா அது எப்படி இருக்கும் டீட்டெயிலா எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க கடவுளை வணங்குவீங்களாமா? வணங்குவேன் சார். என்ன கடவுளை வணங்குவீங்கம்மா? எல்லா கடவுளையும் வணங்குவேன் சார், எனக்கு இந்த மதம் அந்த மதம் கிடையாது. அது எப்படி இருக்கும்மா, எனக்கு நேரில் காட்ட முடியுமா? நீங்க நம்பிக்கை தான் சார். அப்புறம் ஜின்னுக்கு மட்டும் என்னம்மா, அது கூப்பிட்டு அந்த நேரில் கூப்பிட்டு அந்த உங்க வீட்டுல நிறுத்தினாதான் நம்புவீங்களா? அதுதான் கடவுளுக்கு நிகரான சக்தி தானம்மா அது. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து செய்வினை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கு சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து உடம்புல காமிக்கும், இல்லைன்னா அவங்க வீட்டில் காமிக்குங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன? அதனோட அறிகுறிகள் வந்து சாதாரணமாக எளிதான முறையில் தெரிஞ்சுக்கலாம். அது அவங்களுக்கு தான் காட்டுதுன்னு கிடையாது, அவங்க வீட்டில் வளர்க்குற பூனை நாய்க்குட்டிகள் வந்து அதுக்கு கூட காட்டும். ஒரு உயிர் பட்டுன்னு போவோம், நாய் பூனைக்குட்டிக்கு கூட நல்லா தொழில் போவோம், முடங்கிடும். கணவன் மனைவிக்குள்ள நல்லா அன்யூன்யமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு விலகுவாங்க, பெரிய சர்ச்சைகள் வரும், தொழிலில் பாதிப்பு வரும், தூக்கம் வராது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, டோட்டலி நல்லா இருக்கிற ஃபேமிலி அப்படியே தலைகையெல்லாம் மாறிடும், உடம்பு அசதி காட்டும், உடம்பு வலி, நோய் வராத நோய்கள்லாம் வரும், தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். அதிலே சாதாரணமாக அதை நம்ம சொல்ல தேவையில்லாதம்மா, பாதிக்கப்படுறவங்க அத்தனை பேருமே அவங்களே வந்து சொல்லிடுவாங்க, அது உடனே தெரிய வந்துடும்மா. அதை வச்சே இது செய்யணும் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவமனைக்கு போகாமல் நம்மக்கிட்ட நேரடியாக யாரும் வர்றது கிடையாது. ஒரு நோயின் வந்தால் உடனே அங்கே தான் போவாங்க மக்கள், போய் அங்கே பல நாளாக நடந்துட்டு தான் முடியாத போவதும் அப்புறம் நம்ம கிட்ட வர்றது. அதுலயே தெரிஞ்சுக்கலாமா நம்ம இந்த ஜின் மாந்திரிகத்தை வந்து இவங்களுக்கு தான் பண்ணுவேன், இவங்களுக்கு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது குறிக்கோள் வச்சிருக்கீங்களா, இல்ல எல்லாருக்குமே உங்களை தேடி வரவங்க எல்லாருக்குமே பண்ணுவீங்களா? எனக்கு பாதிப்பு அதிகமா இருக்கிறவங்க, பிரச்சனை தீர்க்கவே முடியாதுன்றவங்க, தீராதுன்ற மனசுல இருக்கிறவங்க, ஏல சில சில பேர் வந்து இந்த மாந்திரிகத்தையே நம்பாதவங்க, நான் அதெல்லாம் போக மாட்டேன், பணங்காசு இருக்கும், வசதி இருக்கு, ஆனால் நிம்மதி இருக்காது அவங்களுக்கு. இவங்களை மாதிரி ஆளுங்க வந்தாக்கா அவங்களுக்கு உடனே மறுநாளே நான் அதை கண்டிப்பாக நான் என்னென்னு ஜென்னன்றது என்னென்னு காட்டிடுவேன். பொதுவாக தம்பதிகளுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ அதை எப்படிலாம் தீர்த்து வச்சிருக்கீங்க சார்? தம்பதிகள் ஒத்துமையாக இருந்தாலும் அவங்க வீட்டு ஆளுங்க சைடு சின்ன பிரச்சனையாக கிளம்பும், இவங்க அண்ணன் அம்மா அக்கா தங்கச்சி ஏதாவது ஒன்று, அது என்னென்னா தம்பதிகளுக்குள்ளே பெருசாக போயிடும். அதுவே பெருசாக முடிஞ்சு விவாகரத்து ரொம்ப நாள் நீண்ட நாள் பழகி இருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான். வேற ஒரு பெண்ணு கூட அவங்க தகாத உறவு வச்சுக்கிட்டு, ஆண் தகாத உறவு இல்லை, பெண்ணும் தகாத உறவு வச்சுக்கிட்டு சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகிடும். பெருசாகிட்டு போகும்போது தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போது அவங்க கூட இருக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்கக்கிட்ட என்ன திங்ஸ் வேணும்னு கேட்டு நம்ம சொல்லணும்னா அது எடுத்து தந்தாக்கா உடனடியாக ரெண்டு நாளில் நம்ம சேர்த்து வச்சிடலாமா. இப்போ இந்த ஜின் மாந்திரிகத்தை வந்து உங்களை நேரில் தான் வந்து பண்ணணுமா, இல்லைனா காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து ஃபோன்லேயே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா? வர முடியாதவங்க இப்போ வெளிநாடு வெளி மாநிலம் உங்களுக்கு வேலை ஒரு என்பதால் வேலை இருக்கிறதால அதில் என்ன பண்ணலாம், அவங்களுடைய தகவலை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன் மூலியமாகவோ என்கிட்ட பேசிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் நான் கேட்குற தகவலை கொடுத்தா நான் அதை உடனே செய்து கொடுத்துருவோம்மா. இப்போ ஜின் மாந்திரிகத்தை வச்சு எதை வேணால் நம்ம அடைஞ்சிட முடியுமா? கண்டிப்பாக எதை வேணாலும் அடையலாம்ன்றது இல்லைம்மா, நமக்கு தேவை. இப்போ நீங்கள் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இந்த பதவிக்கு வரணும்னாக்கா அதை கண்டிப்பாக ஜின்னை வச்சு நம்ம செய்யலாம். அந்த தொழிலில் முன்னுக்கு வரணும்னா அதை வச்சு இதுக்காகவே ஒரு ஆர்வமும் அதையே ஒரு வெறியாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஜின்னை வச்சு அதை நான் செய்து முடிச்சு கொடுப்போம்மா. ஆக்சுவலாக நான் இது ஏன் கேட்டேன்னா, ஜின்னை வச்சு நிறைய பேர் பணக்கார ஆகிடலாம், செல்வந்தர் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஆக முடியுமான்னு கேட்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் ஜின்னை வந்து கொடுப்பேன் வாங்கிப்பாங்களா சொல்றீங்களா, என்ன மாதிரி கொடுப்பீங்க, ப்ராடக்டாக கொடுப்பீங்களா, இல்லைனா ஏதாவது மந்திரம் பண்ணி என்ன மாதிரி விஷயம்? ஜின்னுன்றது அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அது பொம்மைன்னு நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா ஜனங்க வாங்கிட்டு போறவங்க பயப்படக்கூடாதுன்னுட்டு. அதை வந்து அந்த உருவத்தை அங்கே எடுத்து போய் வைக்கும் போதே அது மறைஞ்சிரும், நீங்கள் அங்கே போய் அவங்க நான் சொல்ற இடத்துல அது வைக்கும் போதே அங்கே இருக்காது. ஆனால் பொம்மைன்னு சொல்லி தைரியமாக கொடுத்தா தான் அவங்க தைரியமாக எடுத்துகிட்டு போய் அதை செய்வாங்க. இப்போ நீங்கள் கொடுத்து விடுற அந்த பொருள் வந்து வீட்டில் இருக்கு அப்படின்னா, ஸோ வீட்டில் இருக்கவங்க இதை செய்யலாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்று
அதுதான், ஈர் உடல் ஓர் உயிர். அதனால அவங்க சம்மந்தப்பட்டு தான் வாங்கிட்டு போறாங்க. அது என்ன வேணும்னு அவங்க கேட்டு எல்லாமே தெளிவா செய்வாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதை நீங்க சொன்னீங்க இல்லையா, கெட்ட ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது வந்து வியாபார விஷயமா ஒரு எதிரி பிரச்சனைகளுக்காக அதை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு தான் ஒரு சில கட்டளைகள் நான் சொல்லுவேன், அதன்படி அவங்க நடந்துக்கணும். கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சிலர் பேரண்ட்ஸ் வந்து தான் பசங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு உங்ககிட்ட வந்திருக்காங்களா? அதுல பேரண்ட்ஸ் மட்டும் இல்லம்மா, ஒரு சிலர் கணவர்மார்களும் வருவாங்க, ஒரு சில பெண்களோட கணவர்மார்களும் வருவாங்க, ஒரு சில ஆண்களோட மனைவிகளும் வருவாங்க. என் கணவர் தகாத உறவுல போறாரு, பிரிங்க. என் மனைவி தகாத உறவுல போகிறாங்க, பிரிங்க. என் பொண்ணு தகாத இடத்துல பழகிறாங்க, பிரிங்க. என் பையன் போகிறான், பிரிங்க அப்படின்ட்டு பல எல்லாருமே வருவாங்கம்மா. பிரச்சனைகள் உண்டான அத்தனை பேருமே இங்கே வருவாங்க என்கிட்ட. கெட்ட ஜின் இருக்கு, நல்ல ஜின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உங்ககிட்ட எந்த மாதிரியான ஜின் இருக்கு? அம்மா, கெட்ட ஜின்னு நல்ல ஜின்னுன்னு இல்லை. எதையுமே ஜின்னை வச்சு காப்பாற்றவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், ரெண்டுமே அதில் உண்டுமா. எல்லா ஜின்னும் என் கையில் இருக்கும். எது தேவையோ நமக்கு, எது தேவை எந்த பிரச்சனைக்கு எந்த வேலைக்கு எது தேவையோ அதை தேவைப்படுறதை நம்ம எடுத்துக்கணும். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். ஸோ மக்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்? நான் வெளிநாடுகள்லாம் போவேன் இந்த வேலை விஷயமா. இப்போ நேரம் அவங்க வீட்டாண்ட வந்து திரும்பி போறாங்க, அது என் மனசுக்கு உளைச்சலா இருக்குது. வரும்போது என்ன போன் போட்டு கேட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. என்ன, நான் என் வீட்டில் தான் நான் செய்யறேன், அதனால என்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரலாமா வேண்டாமா என்னைக்கு வரலாம்னு கேட்டுட்டு வர்றது நல்லது. ஜின் பத்தின பல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா, நன்றிமா.